அடி காமாச்சி மீனாச்சி வயசெல்லாம் மீனாச்சி பாயே சீமாட்டி. ஸோ நம்ம SLY என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம கணேஷ்குமார், அதாவது நம்ம சரீஷ் ரீசவன் அண்ணனோட இயக்கத்தில் வெளிவர படம் தான் நாம் கற்ற இசை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 23rd நவம்பர் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ யா, வி ஆர் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஆனால் அந்த படம் பார்க்கறதுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸும் இருக்குது, அதை நம்ம விசாரிக்கலாமா? லெட்ஸ் கோ. இந்த படம் பார்க்கறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஆனால் மொதல் ஃபேக்டர் என்னன்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சரேஷ் D7. அவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேப்பிங், சிங்கிங், லிரிக் ரைட்டிங் இந்த மாதிரி பல பல விஷயம் ஆக்டராகவும் நடிச்சிருந்தார். ஆனால் முதல் முறையாக டைரெக்ஷனில் அண்ணன் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்பர் 2, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப ஆன்டிசிபேட்டிங்காக இருக்குது பார்க்குறப்ப. ஏன்னா அந்த படத்தோட ஜான்ரே வந்து இசை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா படம் வந்து 23rd ரிலீஸ் ஆகுது, நான் எப்பயும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட கதைக்களம் பார்க்குறப்ப ஒரு இசை, அந்த இசையில் நடக்கிற ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், அதில் இருக்க போராட்டங்கள், சிக்கல்கள், இன்னல்கள் எல்லாம் கலந்து கட்டிய ஒரு படமாக தான் நம்ம சரீஷ் கொடுத்துருக்கா நம்புறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு காஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ யுவராஜ் கிருஷ்ணசாமி, இர்ஃபான், அப்புறம் நம்ம எல்வின் மார்டின், அவர் வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ரோல், அதாவது கொஞ்சம் சீரியஸான ரோல் தான் நடிச்சிருக்காரு அப்படின்றத வந்து சரீஷ் அண்ணன் சொல்லியிருந்தாரு. மியூசிக்கோட அங்கே வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு இசை பற்றின படம்னா இசை இல்லாமல் எப்படி? ஸோ அதாவது நம்ம போயராஜ் அவர்கள் இசை அமைச்சிருக்காரு. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல் போனீங்கன்னா 16 ட்ராக், 6 இல்லை 10 இல்லை, ரெண்டும் சேர்த்து 16 அந்த ட்ராக் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல் கேட்கலாம், யூடியூப் கேட்கலாம். இந்த ட்ராக்ஸ்லாம் நீங்கள் கேட்டு படம் பார்க்குறப்போ அந்த படத்தோட என்ஹான்சிங் ஃபீல், அதோட படத்தோட இயல்பு நிலை வந்து பார்க்குறப்ப ஒன்றும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிவ் இட் ட்ரை. எல்லாரும் கலெக்டிவாக போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் கற்ற இசை இன் சினிமாஸ் 23rd நவம்பர் ஆன்வர்ட்ஸ். 31 சினிமா லொக்கேஷன்ஸ் அவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ வாட்ச் இட் இன் சினிமாஸ் நியர் யூ. ஒன்றிணைவும் ஒன்றிணைந்த சங்கமியமாக நம்ம தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து நன்றாக நம்ம மலேசிய கலைஞர்களுக்காக ஆதரவு கொடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு கலந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் நம்ம சோஷியல் மீடியா பேஜஸும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.